யார் முஸ்லிம்? ஒரு முஸ்லிம் தன்னை படைத்த இறைவன் ஒருவன் என்று நம்புவான். ஒரு முஸ்லிம் தன்னை படைத்த இறைவன் ஒருவன், அவன் மட்டும்தான் வணங்க தகுதியானவன் என்று நம்புவான். ஒரு முஸ்லிம் தான் வணங்கும் இறைவனுக்கு இணையாக யாரையும் எதையும் வணங்க மாட்டான். ஒரு முஸ்லிம் முஹம்மது நபி அவர்களை அல்லாஹுவின் இறுதி தூதர் என்று நம்புவான். அவரின் முழுமையான வழிகாட்டுதலை தன் வாழ்க்கை நெறியாக பின்பற்றுவான். ஒரு முஸ்லிம் திருடமாட்டான். ஒரு முஸ்லிம் பொய் பேச மாட்டான். ஒரு முஸ்லிம் மது அருந்த மாட்டான். ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்ய மாட்டான். ஒரு முஸ்லிம் யாரையும் ஏமாற்ற மாட்டான். ஒரு முஸ்லிம் அப்பாவி மக்களை கொலை செய்ய மாட்டான். ஒரு முஸ்லிம் அண்டை வீட்டாருக்கு தீங்கிழைக்க மாட்டான். ஒரு முஸ்லிம் தனது பெற்றோருக்கு அடிபணிந்து அவர்களுக்கு உதவியாக இருப்பான். ஒரு முஸ்லிம் சிறுவர்களோடும் முதியவர்களோடும் அன்பாக நடந்து கொள்வான். ஒரு முஸ்லிம் மனிதர்களையும் விலங்குகளையும் சித்திரவதை செய்ய மாட்டான். ஒரு முஸ்லிம் தனது மனைவி குழந்தைகள் மீது தனது இறுதி மூச்சு இருக்கும் வரை அன்பாக இருப்பான். ஒரு முஸ்லிம் நீதியாளனாக இருப்பான். ஒரு முஸ்லிம் தன் வாழ்வின் முன்மாதிரியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களின் அடிப்படையில் தன் வாழ்வை அமைத்துக் கொள்வான். இப்போது நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், யார் முஸ்லிம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.